எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரி எதுனா, நான் கட்டியிருக்கிற சாரி தாங்க. இது வந்து டிசைனர் சாரி, பார்ட்டி வேர் சாரின்னு சொல்லலாம். சூப்பரான டிசைன்ல இருக்கு. பார்ட்டிக்கு இது நம்ம கட்டிட்டு போனோமாக்கா எல்லாரும் நம்மளை தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டிசைன்ல இருக்கு. நான் வந்து ஏன் கட்டியிருக்கிறேன்னாக்கா, இது வந்து டிரான்ஸ்பரண்டா தெரியுதா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக தான் நான் இன்னைக்கு கட்டியே காட்டலான்னு சொல்லி கட்டியிருக்கேன். டிரான்ஸ்பரண்டா எதுவுமே தெரியல. நீங்க பார்த்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். பாருங்க, எல்லா பக்கமும் திரும்பி காட்டுறேன். எங்க தெரியுதாடா பாருங்க, சாரியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். நல்லா வந்து சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது. எதுவும் வந்து டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லை. நல்லா நம்ம ஃப்ரீட்ஸ் எடுத்தோமா, அது பாட்டுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்குது. அப்படியே நல்லா அப்படி ஸ்டிஃபாலாம் நிற்கவும் இல்லை, ஒரு மாதிரிலாம் கஷ்டமாலாம் இல்லை. மெட்டீரியலும் நம்ம உடம்போட கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்குது. எங்கேயுமே குத்துற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. கிளாத் வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், கிளாத்து நல்லா க்ளோஸ்அப் போனது காட்டிடுறேன். இது வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன கல் மாதிரி ஒட்டியிருக்காங்க. கல் கூட கிடையாது, வெயிட்லெஸ்ஸான கல் தான் இது. அது குட்டி குட்டியாக ஒட்டியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு 4-5 வாஷ் வந்து நம்ம கையில் தான் துவைச்சிக்கணும், மிஷினில் துவைக்கக்கூடாது. இது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டிருக்காங்க. இதெல்லாமே த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எதுவுமே போகாது. இந்த சாரீல இந்த கிளாத்தே வந்து ஷைனிங்காக இருக்குது. ஓகேங்களா, நம்ம இந்த கல்லே இல்லாட்டினா கூட இந்த சாரீ சும்மா கட்டினா கூட ஷைனிங்காக நமக்கு தெரியும், கிளாத்து கட்டியிருக்கும் போதே. அவ்வளோதான், இந்த சாரீயை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டேன். பாருங்க, நார்மலாக நான் கட்டிருக்கும் போது நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதில் வந்து நான் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன், உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கலர் பீச் கலர், நல்லா பளிச்சு நிற்கிற பீச் கலர். இதில் எல்லாமே வந்து லைட் கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் லைட் கலராக கட்டினா தான் இது அழகாகவும் இருக்கும். அதுக்காக தான் லைட் கலராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பீச் கலர். சாரீஸ் ஃபுல்லாக நான் கட்டியிருக்கிற அதே சேம் டிசைன் தான், அதனால் கலர்ஸ் மட்டும் காட்டுறேன். இந்த சாரி வேணுங்கிறீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இப்போ இதோட ரேட் என்னன்னு பார்த்துடலாம். 1300 ரூபாங்க, சரிங்களா, ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இது வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும், ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்படுறீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சூப்பர். அடுத்த கலர் பார்த்தலாமா, அடுத்த கலர் கலர் வந்து லெமன் எல்லோ, லைட்டு லெமன் எல்லோங்க. சூப்பரான கலராக இருக்குது, கட்டினா பளிச்சுன்னு இருக்கு, சரிங்களா. அடுத்த கலர் பார்த்தலாமா, இது க்ரீன், நல்லா பிஸ்தா க்ரீனுங்க, டார்க் பிஸ்தா க்ரீன், சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த காலேஜ் கேர்ள்ஸ்லாம், காலேஜில் ஃபங்க்ஷன் ஏதாவது விசேஷம் வருது இல்லைங்களா, பார்ட்டி வைக்கிறாங்க இல்லைங்களா, ஏதாவது அது என்ன விஷயம் சொல்லுவாங்க, அதுக்கு செலிப்ரேஷன், செலிப்ரேஷன் அந்த டைமில் அதை கட்டிட்டு போனால் பயங்கரமாக இருக்கும். அவங்க அவங்க தான் ட்ரெண்டிங்காக தெரிவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது குவாலிட்டிலாம், சரிங்களா. இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம். இது வந்து சைக்கன் கலர், சரிங்களா. இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதனோட ரேட் வந்து 1300 ரூபாய் வருது, ப்ளஸ் ஷிப்பிங். இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம். இது ஆல் ஃபேவரட் கலர். இது நான் கட்டியிருக்கிறது வந்து இது வேறு லேவெண்டரு. ஏன்னா இது ஒரு லேவெண்டர், இதுதான் எல்லாருக்கும் பிடிச்ச லேவெண்டர் கலர். பர்பிள் ஷேட்ல இருக்கு, அது ஒரு மாதிரி பிங்க் ஷேட்ல இருக்கு, பிங்க்ல கலந்த லேவெண்டர். இது வந்து பர்பிள் கலந்த லேவெண்டர். இது சூப்பரான லேவெண்டர். இதுதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கலர். அதனால யாருக்கு பிடிக்குதோ அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம பிளவுஸ் பார்த்தலாம். பிளவுஸ் வந்து நான் போட்டிருக்கிற மாதிரி ஒயிட் கலர் பிளவுஸ் தான், ஆனால் அதுவே டிசைனிங் பிளவுஸாக இருக்கு. பாருங்க, பிளைனாக ஒயிட்டு, கீழே வந்து பார்டரில் வந்து அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க, த்ரெட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் மேல் பக்கம். ஓகே, ஃபுல்லாக பிளைனு, கீழே வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த என்ன கலர் சாரியோ அந்த கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த சாரியோடைய ப்ளவுஸு, சரிங்களா. இந்த மெட்டீரியல்லையே நான் டிசைன் மட்டும் வேறு வேறையாக கொண்டு வந்திருக்கேன். அந்த டிசைன்ஸை இப்போ அடுத்தடுத்து பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்க்குற டிசைன் இதுதாங்க. இந்த டிசைனில் என்ன வித்தியாசம்னாக்கா, சாரீ ஃபுல்லாகவே வந்து செல்ஃபில் வந்து எம்ப்ராய்டர் போட்டிருக்காங்க பாருங்கள். அதே பிங்க் கலர்லேயே எம்ப்ராய்டர் போட்டிருக்காங்க. அதோடு சேர்த்து பார்டரில் வந்து சில்வர் கலரில் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது கட் ஒர்க்கில் சில்வரில் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த சாரீயில் இருக்கிற வித்தியாசம், சரிங்களா. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த சாரீயுமே நல்லா இதை டிரான்ஸ்பரண்டெல்லாம் எதுவுமே தெரியல, சரிங்களா. ஆல் ஓவர் பாருங்கள், சாரீ ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. சாரியே வந்து கிளாத்து ஃபுல்லாகவே ஷைனிங்காக இருக்குது, அப்படியே நார்மல் சாரியே ஷைனிங்காக இருக்குது. ஓகேங்களா, ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளவுஸில் வந்து அதுவும் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிருக்கு, கீழே வந்து பார்டரில் கைக்கு வந்து ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க.
இது ஜரி ஒர்க் கைக்கு சரிங்களா. எங்கடா அந்த சாரீல பிங்க் கலரே காணமே நினைச்சேன், பிங்க் கலர் வந்துருச்சு. இப்படிதான் இருக்கும் நம்ம கட்டும் போது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நாலு ஃப்ளீட்ஸ் போட்டோமாக்க நமக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது. ஓகேங்களா, இந்த சாரியோட ரேட் வந்து 1050 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா. இதில் நம்ம கலர்ஸ் பார்த்தலாம். இப்போ இது நம்ம அந்த இந்த டிசைனில் வந்து சரி ஒர்க் போட்டதில் வந்து பிஸ்தா கிரீன் சரிங்களா. ஆமாம், பிஸ்தா கிரீன் டிசைன். ஓகே, இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இப்போ இதுலேயே வேறு கலர் பார்க்கலாமா. அடுத்த சாரீ வந்து ஸ்கை ப்ளூ, நல்லா லைட்டாக இருக்குது, ரொம்ப லைட்டாக நல்லா இருக்கு ஸ்கை ப்ளூ. அதே கலரில் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு சாரீக்குள்ளே, செல்ஃபு பார்டர் வந்து சில்வர். சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகாக இருக்குது. நிறையா ஒர்க் போட்டு கொச்ச கொச்சனும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது சரிங்களா. இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம். இது ஒரு பிங்க் பாருங்கள். இது ஃபோன்லேயும் அதே கலர் தெரியுதாடா? ஓகே, ஃபோன்லேயுமே இதே கலர் தான் தெரியுதுங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் தூரமாக இருக்கும் போது பார்க்குறீங்களேங்க, அந்த கலர் தான் கரெக்டான கலராக இருக்குது. வரும்போது இங்கிருந்து இருக்கிற கலர், இப்போ தூரமாக இருக்கும் போது கலர் வந்து கரெக்டாக தெரியுது. க்ளோஸ் அப் பண்ணமா தான் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இப்போவுமே பர்பிள் கலர் மாறிடுது பார்த்தீங்களா. இப்போ தூரமாக இருக்கும் போது என்ன கலராக இருக்கோ அந்த கலர் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த பிங்க் கலர் தான், இதுக்கு வந்து அதே டிசைன் தான், செல்ஃபில் வந்து எம்ப்ராய்டரு சில்வரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம அடுத்த கலர் பார்த்துக்கலாம். நல்ல சந்தன கலருங்க, சூப்பரான சந்தன கலர் இது, லைட்டான சந்தன கலர். இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம். இது லேவெண்டர். எல்லா டிசைன்லேயும் ஒவ்வொரு லேவெண்டர் கொடுத்துட்றாங்க, லைட்டு லேவெண்டர். நான் சொன்ன மாதிரி க்ளோஸ் அப் பண்ணால் வேறு கலர், தூரமாக இருந்தால் ஒரு அதே கலர் தான் தெரியுது. இது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, தூரத்தில் காட்டும் போது என்ன கலரோ அதே கலர் தான். நான் நேற்று எடிட் பண்ணும்போது பார்த்தேன் நான். சூப்பர், இந்த கலர் பிடிச்சதுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிசைன் பார்த்துடலாம். நம்ம இதே மெட்டீரியலில் நம்ம அடுத்த டிசைன் பார்த்துடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற சாரீ இதுதான். ரொம்ப கிராண்டாக இருக்குதுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. கிராண்டுன்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம்னு இருக்குலாம் நினைக்காதீங்க. இது ஒரு பிரிச்சே பார்த்துடலாம் நம்ம. இது வந்து பார்டர் வந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, அதில் நல்லா ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இருங்க நான் காட்டுறேன். இதுதாங்க முந்தி சைடு, இதுதான் கிளாத் வந்து சில்வரில் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. சில்வரில் அதிலே சீக்வன்சி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளாத்து பார்த்தீங்களா, ஒரு மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு சூப்பரான கிளாத்தாக இருக்குது. எப்படிங்க, இது ஒன்று மட்டும் நான் மேலே வச்சு காட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியுதா தெரியலான்னு பார்க்குறதுக்காக. இப்படி தான் இருக்குது, நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது சாரி, நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி லைன்ஸ் வந்திருக்கு சாரி ஃபுல்லாகவே, தெரியுதா வினிஷா? சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைன்ஸாக இருக்குது. நீங்கள் இந்த கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து நான் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க, காட்டுறேன் உங்களுக்கு ப்ளவுஸு. இப்படிதான். ஓகே, காலேஜுக்கு எல்லாம் கட்டினா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. இதில் எந்த இடத்துல எங்கேயுமே உடம்புலாம் எங்கேயுமே வேறு எந்த டாட்டோ எந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கோ எதுவும் கிடையாது. பார்டரில் மட்டும்தான், சிம்பிளாக வந்து பார்டரில் மட்டும்தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சரியா. சாரீயில் வேறு எங்கேயுமே எந்த ஒர்க்கும் கிடையாது, இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் முந்திக்கு இந்த சைடில் வந்திருக்கு, முந்திக்கு பாருங்கள், அவ்வளோதான். ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, நல்லா கட்டிக்கிறதுக்கு ரொம்ப வெயிட்டாக சாரீ கட்டின மாதிரியே இருக்காது. இதனுடைய இது காட்டுறேன், இந்த இதெல்லாம் கூட பிரியா மக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க, லேஸ் போட்டு தைச்சிருக்காங்க பாருங்கள் ஓரமெல்லாம். இதில் வந்து இது ப்ளவுஸு, ப்ளவுஸில் முதுகுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதா வினிஷா?
சில்வரில் டிசைன் கொடுத்துருக்காங்க. முதுகுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கைக்கும் நம்ம டிசைன் வச்சு தைச்சிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கைக்கிட்டையும். சிம்பிளான ஒர்க்கு. இந்த மாதிரி பார்ட்டி வேர் சாரீலாம் ரொம்ப ஹெவியாக டிசைன் பண்ணிட்டு கட்டிட்டு போனால் பார்க்கவே நல்லா இருக்காது. கொஞ்சம் சிம்பிளான டிசைனில் கட்டிட்டு போனால் மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்கும். காலேஜுக்கெல்லாம் இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே கொஞ்சம் ஹெவி கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப சூப்பரான டிசைனில் இருக்குது. இந்த சாரீயோட ரேட் வந்து 1300 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வரும், சரிங்களா? இதில் நான் கலர்ஸ் காட்டுறேன். இப்போ சூப்பரான கலராக இருக்குது, லைட்டு பிங்க் கலரு, அந்த ரோஸ் பேபி பிங்க், பேபி பிங்க்கு கரெக்டு. இதுதான் ரொம்ப பொண்ணுங்க ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குற கலரு, பேபி பிங்க். இது செம சூப்பராக இருக்குது. இது ஒரு கலர், சரிங்களா? அடுத்த கலர் பார்த்துடலாம். வேணுங்கிறீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது இந்த இந்த சாரீயில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் கலராக கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா கலருமே ரொம்ப பார்த்தா எல்லாத்துக்கும் பிடிச்சி போகிற கலராகவே கொடுத்துருக்காங்க. இது லைட்டு பிஸ்தா கலர், ரொம்ப லைட்டான கலராக இருக்குது பாருங்கள், பிஸ்தா கலரு. ஓகே, அடுத்த சாரீ பார்த்தலாம். ப்ளூ கலர், லைட்டு ப்ளூ, எல்லாமே லைட்டு தாங்க, லைட்டு ஸ்கை ப்ளூ, சூப்பரான லைட் ப்ளூ. இதில் அந்த சில்வர் கலர் ஜரி ஒர்க் கொடுத்தது நல்லா பளிச்சுன்னு தெரியுது அப்படியே. இது நைட் டைமில் அப்படியே லைட் வெளிச்சத்தில் கட்டிட்டு போனோமோ சூப்பராக இருக்கும், சரிங்களா? இப்போ அடுத்த சாரீ பார்த்தலாம். அடுத்த கலர் வந்து ஆஃப் ஒயிட், இது நல்லா லைட்டாக தெரியுது பாருங்க. அதில் வந்து ஒயிட் கலரில் வந்து ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரிசப்ஷனுக்கு கட்டும் போது நல்லா கிராண்டாக தெரியும், சரிங்களா? நைட்டு மட்டும்தான், ரிசப்ஷனுக்கு மட்டும்தான் கட்டணும் இல்லை, பகல் டைமுமே கட்டிக்கலாம், சரிங்களா? இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம். இதுவும் பிங்க் கலர் தாங்க. இதுவும் வந்து பேஸ்டல் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதில் ஒரு பிங்க் இது, சரிங்களா? நான் தூரத்தில் காட்டுறேன் இல்லையா, தூரத்தில் என்ன கலராக தெரியுதோ அதே கலர் தாங்க. கரெக்டாக தெரியுதுன்னு இருக்கேன்னு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அதே கலர் தான். ஆனால் எல்லாமே லைட் கலர்ஸ் தான். கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிங்க் கலரில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுமே தவிர மற்றபடி ரொம்ப டார்க்கெல்லாம் வித்தியாசம் தெரியாது, சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இந்த இந்த டிசைனில் வந்து நான் காட்டின கலர்ஸ் தான் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த இப்போ நான் காட்டின சாரீஸோடைய ரேட் வந்து 1300 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வரும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதே வெரைட்டியில் நம்ம வேறு டிசைன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த சாரீ தாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் லைட் கலராக பார்த்துட்டோம். இப்போ தான் நம்ம கலர்ஃபுல்லாக நல்லா டார்க் கலரில் பார்க்க போகிறோம். அது வந்து காப்பரில் ஜரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளாத்துமே நல்லா பாருங்கள், உங்களுக்கு எந்த எந்த டிரான்ஸ்பரண்ட்டும் தெரியாது. தெரியல தானே வினிஷா? தெரியலண்ணா, நான் தெரியல பார்த்தீங்களா? கிளாத்துமே நல்லா இருக்குது, சாஃப்டான மெட்டீரியல் தான். இது வந்து பாருங்கள் சூப்பரான டிசைனர் சாரீ. இது இது சைடில் வந்து கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா அப்படியே அமுந்த மாதிரி பிரிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இதில் வந்து அங்கங்கே கல் ஒட்டியிருக்காங்க, சரிங்களா? முந்தி இந்த மாதிரி தான் இருக்குது. கட்னாக்கா சாரீ நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க, எந்த ஒரு குத்துறதோ சொரசொரணோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது இன்னொன்று வந்து என்ன சொல்லணும்னு நினச்சினாக்கா, இந்த இது வந்து என்னடா என்னமோ பிரிண்ட் மாதிரி ஒட்டியிருக்குன்னு நினைக்காதீங்க. சாரியோட பேர் இப்படி ஒட்டியிருக்காங்க. இதை நீங்கள் சும்மா தண்ணி பட்டு இப்படி இப்படி தேய்ச்சிங்கனாவே போயிடும், மாவு பிரிண்ட்டு தான், சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் வருது, அதுக்காக தான் அதை சொல்லிடுறேன் நான். இந்த சாரீ இப்படி தான் இருக்கும் ஓவரால். இது கலர் டார்க்காக இருக்கிறது தான் இதனுடைய ஹைலைட்டே. சூப்பராக இருக்குது மேலே, என் மேலே செம சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப அழகாக, அது இந்த மெரூன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது, அப்படி ஷைனிங்காக. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கலர் சாரீ கட்டும் போது இந்த கலர் தியரின்னு சொல்லுவாங்க, அந்த கலர் கட்டும் போது அவங்க ஃபேஸ் வந்து வெள்ளையாக பிரைட்டாக தெரியும். நீங்கள் முன்னாடி வந்து பிங்க் கட்டியிருந்தீங்கல்ல, அதை அந்த பிங்க்கை விட இது கட்டும் போது உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக தெரியும். கட்டும் போது எனக்கு ஃபேஸ் பளிச்சுன்னுக்கிறதுனால பிங்க் டல்லாக இருந்துச்சா எனக்கு. பிங்க் பிரைட்டா இருக்கனால உங்க ஃபேஸ் டல் ஆயிடுச்சு, இது வந்து டார்க்கா இருக்கனால உங்க ஃபேஸ் பிரைட் ஆயிடுச்சு. ஓகே, இது மாதிரி எல்லாம் பாத்துக்கிறாங்க பாருங்களே. நான் சத்தியமால எந்த கலருமே எதுவே பார்க்க மாட்டேன், பார்த்தா பிடிச்சிருக்கா உடனே எடுத்துருவேன், அந்த கேட்டகரியில நானு. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கா அது மாதிரி நீங்க எடுத்துங்க. ஏன்னா டார்க்கும் காட்டியிருக்கேன், லைட்டும் காட்டியிருக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கா நீங்க எடுத்துங்க. இதனுடைய இந்த சாரியோட ரேட் நான் சொல்லு இல்லையா, இதனுடைய ரேட் வந்து 1100 ரூபாங்க பிளஸ் ஷிப்பிங் வரும், ஓகேங்களா? சூப்பரான குவாலிட்டியில் நல்லா கொண்டுருக்கேன். இந்த தீபாவளிக்கு இது எடுத்து கட்டிட்டு கலத்துங்க தீபாவளியை. ஓகே, இதில் நான் கலர்ஸ் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ரெண்டாவது மெயினாக ப்ளவுஸ் பார்த்துடலாம். கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளவுஸுமே நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க. டா குட்டி குட்டியாக லீஃப் போட்டு கீழே வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க கைக்கு.
நான் நான் வந்து இந்த மாதிரி சாரீ வாங்கணும்னு பார்த்த வரைக்கும் 2000 மேலே தான் நான் பார்த்தேன் நான் நிறையா இடத்துல. ஆனால் இதுவே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? அதனால் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகே? அடுத்த கலர் பார்த்துடலாம். சேம் அதே டிசைன் தாங்க, இதில் கலர் மட்டும் நான் காட்டுறேன். இது வந்து நல்ல டார்க் நாவப்பழ கலர், சரிங்களா? இந்த கலர் வேணுங்கிறீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கலர் பார்த்துடலாம். இது வந்து மயில் கழுத்து கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலர் கிரீன் கலர். நான் தூரமாக காட்டும் போது என்ன கலராக தெரியுதோ அதே சேம் அதே கலர் தாங்க, சரிங்களா? இந்த கலர் பிடிச்சிருந்தாக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம். வாவ் 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 அப்படிங்காங்களா, அது மாதிரி க்ரீனுங்க, நல்ல டார்க் க்ரீனுக்கு நான் எப்படி ஃபஸ்ட்டு ரெட்டு கட்டணும் அதே மாதிரி இது க்ரீனு. க்ரீனுக்கு செம்ம சூப்பராக இருக்குது இந்த கான்ட்ராஸ்ட்டு, இந்த காப்பர் டிசைனு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது யாருக்கு வேணுமோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து டார்க் மெஜெண்டா கலருங்க, நல்ல டார்க்காக சூப்பராக இருக்குது. இந்த கலர் வேணுங்கிறீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம். இது அடுத்த கலர் ப்ளூ கலர், நல்லா பெப்சி ப்ளூலேயே டார்க் பெப்சி ப்ளூவாக இருக்குது. நேவி ப்ளூவில் கிடையாது, பெப்சி ப்ளூவில் டார்க் பெப்சி ப்ளூவாக தெரியுது. நான் இவ்வளோ தூரத்துல இருந்து காட்டும் போது என்ன கலரோ அதே கலர் தான், சரிங்களா? இப்போ இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதனுடைய ரேட்டு வந்து இப்போ நான் காட்டின இந்த காப்பர் டிசைனோட ரேட்டு வந்து 1100 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இப்போ நம்ம அடுத்த டிசைன் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற சாரீ இதுதாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னடா இந்த அக்கா காட்டுற சாரீலாம் ரொம்ப சூப்பர் சூப்பர் அப்படிங்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. உண்மையாலுமே நல்லா இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இந்த சாரீ ஃபுல்லாகவே பாருங்கள், அங்கங்கே பெரிய பெரிய ரோஜா பூ போட்டிருக்கு பாருங்கள். எல்லாமே த்ரெட் ஒர்க்கு, அதில் த்ரெட் ஒர்க்குக்கு மேலே வந்து குட்டி குட்டியாக அந்த கல் வச்சுருக்காங்க. எப்படிங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது கல், அதனால் எதுவும் பயந்துக்காதீங்க. அடுத்தது வந்து இது வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதா என்னன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா. சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரோஸுங்க, லைட் கலர் டிசைன் சாரீயில் அங்கங்கே ஒயிட் கலரில் ரோஸ் போட்டிருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவே சைனிங்காக இருக்குது. இந்த இடத்தையும் பாருங்களேன், இந்த இடம் ஃபுல்லாக சைனிங்காக இருக்குது. கிளாத்துமே நல்லா சாஃப்டான மெட்டீரியலு, கிளாத்துமே மொத்தமாக தான் இருக்குது, ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாலாம் தெரியல, சரிங்களா? இப்போ நான் போட்டுட்டு நான் ஃப்ளீட்ஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு 2-3 ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோமாக்கா நமக்கு முன்னாடி பின்னாலாம் எங்குமே தெரியாது. நீங்கள் இன்ஸ்கர்ட் இதே கலர் போட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். சூப்பருங்களா, எப்படி தெரியுது? இந்த ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குல்ல, லைட்டு ப்ளூவாக இருக்குது, அதில் அந்த ஒயிட் கலர் பூ வந்து நல்லா எடுப்பாக தெரியுது, சரிங்களா? இதனுடைய ப்ளவுஸ் பார்த்தலாம், ப்ளவுஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இருக்குதுங்க, ஐயா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, அதுவும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இந்த ப்ளவுஸ் வந்து 80 பாயிண்ட் இருக்குதுங்க. இது வந்து லென்த் அதிகம், இந்த பண்ணை அதிகம்னு சொல்கிறாங்கல்ல, சாரீ அளவுக்கே இருக்கிறதுனால நம்ம 1 மீட்டர் எடுத்து தைக்கிறீங்களுமே இந்த ப்ளவுஸ் தைச்சிக்கலாம். நம்ம கிளாத்து ரொம்ப நல்லா இருக்குது, ப்ளவுஸோடைய கிளாத்துமே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் டிசைன் போட்டிருக்கு, இதுலேயும் சீக்வன்சி ஒர்க் இருக்குது, நம்ம லைனிங் கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம், சரிங்களா? எல்லா சாரீக்குமே ப்ளவுஸ் அந்த மாதிரி தான், ஒயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியோட ரேட் நான் என்ன சொல்லவே இல்லையே, இந்த சாரியோட ரேட் வந்து 1250 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங், ஓகேங்களா? இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சாரீ வந்து டோட்டலாக இப்படி தான் இருக்கும். இதில் கலர்ஸ் இருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து இது ஒரு கலரு, இது வந்து பிஸ்தா கலர் கூட சொல்ல முடியாது, அதோட லைட்டு ஏமிஷா, இது ரொம்ப இது நான் கொண்டு வந்த கலர்ஸ்லேயே இந்த கலர் இல்லைங்க. இந்த சாரீல இந்த டிசைனில் மட்டும்தான் இந்த கலர் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. லெமன்லேயே லைட்டு லெமன் கூட சொல்லலாம், ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கரெக்டான கலர் தெரியுதாடா? அதே கலர் தெரியுதா? சூப்பர், அதே கலர் தெரியுதாங்க. இந்த கலர் பிடிச்சிங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு கலர் பார்த்துடலாம். சூப்பரான பேபி பிங்க் கலர், சரிங்களா? இந்த கலர் பேபி பிங்க் கலரில் ஒரு சாரீ. அடுத்த சாரீ பார்த்தலாமா, லைட்டு லெவண்டர், இதுலுமே லைட் கலர்ஸ் தான் அதிகமாக இருக்குது, லைட்டு லெவண்டர் கலர். அடுத்த சாரீ பார்த்துடலாம். இது வந்து லைட்டு லெமன் எல்லோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த சாரீஸ் எல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சது நான் காட்டின சாரீஸ் எல்லாமே.
இன்னைக்கு இந்த நான் காட்டின சாரீஸ் எல்லாம் ஒன்னொன்னு என்னென்ன ரேட்டுன்னு அந்த அந்தந்த சாரீக்கு மேலே நம்ம ரேட் எல்லாம் போடுறேங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, சரிங்களா? இன்னைக்கு நான் காட்டின சாரீஸ் எல்லாம் இதோட முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த ஒரு புது சாரீஸோட அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.